ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பர்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பர்ஸ் தான், இது பர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு குட்டி பேக் தான். ரொம்ப ரொம்ப குட்டி மினி பேக். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது நாங்கள் திருப்பதி போகும்போது வாங்கியிருந்தோம். இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கோவில் போகும்போதெல்லாம் நம்ம கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பூ வந்து கோவிலில் கொடுக்குற பூ எல்லாமே நம்ம ஐட்டம் வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபாக இருக்குங்க. இது ஓப்பன் பண்ணதும் இப்படி பார்த்திங்கன்னா ரெண்டு ஜிப் கொடுத்துருப்பாங்க, இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிறக்கு, அப்புறம் நடுவில் இந்த இடத்துல இப்படி பேக் சைடு காமிச்சுன்னா தெரியும், நல்லா பட்டையாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நிறைய திங்ஸும் வச்சுக்கலாம். நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பர்ஸ் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி போட்டிருக்க பர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் நான் இது தான் அதிகமாக எடுத்துகிட்டு போவேன். நம்மளோட எல்லா குர்தாஸ்க்கும் இது ரொம்ப செட் ஆகும். பிளைன் குர்தாஸ், எம்ப்ராய்டிங் குர்தாஸ் எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணுறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு கிஃப்டாக வந்தது தான். நான் ட்ரெஸ் வாங்குகிற ஷாப்பில் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்போருந்து இந்த பர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு இருக்கும், பட் இப்போ வரைக்கும் இதோட லைஃப் நல்லா தாங்க இருக்குது. ஜிப்பை ஓப்பன் பண்ணதும் இந்த வந்து பார்த்திங்கன்னா பர்ஸில் ரெண்டு இது, இங்கே ரெண்டு ஜிப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடும் இந்த சைடும் நமக்கு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த பர்ஸ் இது தாங்க. இந்த கலரே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுவும் அப்படி தான், நம்மளோட எல்லா அவுட்ஃபிட்க்கும் ரொம்ப செட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு டேசல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நான் டவுனில் இருக்க ஷாப்பில் தான் வாங்கினேன். இதுவும் அப்படி தான், எல்லா பர்ஸ் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணதும் இந்த ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்டு, கேஷ் நம்மளோட எல்லாமே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வச்சுக்கிற மாதிரி. பட் இந்த மாதிரி பர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த மாதிரி ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். நம்ம சப்போஸ் தெரியாமல் வந்து நம்ம காயின்ஸ் இங்கே இடத்துல போட்டுட்டால் கூட கண்டிப்பாக அது வந்து இங்கே வந்து நின்றுதுங்க. அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ். நம்ம எப்போவுமே நம்ம வந்து காயின்ஸ் வந்து இதில் தான் நம்ம போடுவோம், பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் மறந்துட்டு இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். பட் இது வந்து கேரி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்த பர்ஸ் இது வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் பர்ஸ்ங்க. இது வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் ஓப்பன் பண்ணி நம்ம ஜிப் ஓப்பன் பண்ணுறதுனால ரொம்ப செக்யூராக இருக்குது. அதாவது எடுத்தனோடய ஜிப் ஓப்பன் பண்ணாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப் போடுறது மாதிரி இருக்குது. இது நான் வந்து ரொம்ப ரேராக இந்த பர்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படிங்கும் போது சில அவுட்ஃபிட்க்கு நான் இதை எடுத்துகிட்டு போவேன். அடுத்தது இந்த குட்டி பர்ஸ் தான். இது நம்ம குட்டியை வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போடுறக்கு, சும்மா பக்கத்தில் எங்கேயாச்சும் நம்ம வந்து கொஞ்சமாக கேஷ் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பர்ஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பெரிய கீ ஹவுஸ் கீ இருந்துச்சுன்னா மட்டும் இதில் வந்து நம்ம வைக்க முடியாது, நம்ம கையில் தான் வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கண்ணாடி இருக்குது, ஆனால் அதை நான் எடுத்துட்டேன். இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ரெண்டு காயின்ஸ் போடுறதுக்காக ரெண்டு இது இருக்குது. அடுத்தது இந்த ரொம்ப குட்டி சின்ன பர்ஸ் தாங்க. இப்படி கைக்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்பேக்கில் கேஷ் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து லேடிஸ் நினைப்போம், சின்ன வந்து பர்ஸ் இருக்கணும், அதில் கேஷ் வச்சு நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டிங் டைப் பர்ஸ் தான், ரொம்ப நல்லாயிருக்கும் ஜென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வைக்கிறதுக்கு இங்கே இருக்குது. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரட் பர்ஸ் இது தான்.
உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபேவரட் பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி யாராச்சும் குட்டி பர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.